friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TNPSCC-ASI எக்ஸாம்க்கு கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 40% மேல போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த கோச்சிங் கிளாஸ்க்கு போகாமலே ஒரு 40% போர்ஷன் நீங்க படிச்சு முடிச்சிருந்திருக்கலாம். இன்னும் தொடர்ந்து இப்போ ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு டென்த் யூனிட் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று போல் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அடுத்தால வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால டைனமிக்ஸ் கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன். இப்போது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ரெசிடியூஸ் போல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா போல்ஸ் ரெசிடியூஸ் எல்லாமே ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படிச்சுக்கலாம். இது போக நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போவும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க, நான் கட்டாயமாக சால்வ் பண்ணி தரேன். என்ன டவுட்ஸ் இருக்கோ இன்றைக்கி கிளா இதில் நம்ம நம்மகிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சால்வ்டு கொஸ்டின்ஸு எல்லாமே இருக்குது. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எப்படி TNPSC-ASI, ஹவு டு கிராக் TNPSC-ASI, இதை எப்படி கிளியர் பண்ணலாம், யார் யாரால் கிளியர் பண்ண முடியும், என்னென்ன மாதிரி படித்தா இதை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 15 நோட்டிஃபிகேஷன் வந்தது. செப்டம்பர் 15 அன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அக்டோபர் 14 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு மேஜரும் மேத்ஸ் ஒரு மேஜரும் கொடுத்துருந்தாங்க. நான் பல வீடியோஸில் சொன்னேன், பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்க எக்கானமித்தை கொண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சூஸ் பண்ணாதீங்க, சஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொன்னீங்க. நான் அப்போவே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மேத்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காது மேத்ஸ் படித்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் +2 புக்கை படித்தா போதும், 11th புக்கை படித்தா போதும் அவள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ரைட், வெல் அண்ட் குட். இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் என் சைட்லேருந்து மேத்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து என்ன மாதிரி படித்தா நம்ம கிராக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேப்பர் ஒனில் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் என்ன ஃபீல் இருக்குன்னா, பிஜிடிஆர்பி படித்து ஜஸ்ட்டு பார்டரில் மிஸ் பண்ணவங்க எல்லோரும் இதை அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கலாம், நிறைய பிஜிடிஆர்பிக்கு படித்ததுனால அவங்களுக்கு நிறையா நாலேஜ் இருக்கும், நிறையா கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் இருந்தால் கூட ஆனால் அவங்க எல்லோரும் கிளியர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், பிளைண்டாக கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு இந்த எக்ஸாமுக்காக என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க கிளியர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிற முடிவுக்கு வர முடியும். பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு நம்மளுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஒரு 160+ கொஸ்டினும் இதில் ஒரு 70+ கொஸ்டின்ஸும் யார் ரொம்ப கரெக்டாக எழுதுகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். 160+ கொஸ்டின்ஸு. அட் த சேம் டைம் பிஜிடிஆர்பிக்கு நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒரு 180+ அடித்தா கூட அங்கே அதுக்கு ஈக்குவலாக ஒரு 60+ அல்லது 50+ கொஸ்டின்ஸாக அடிச்சிருக்கணும். அப்படி 50+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், பிஜிடிஆர்பி படித்தவங்க எல்லாரும் இதுக்கு பிளைண்டாக காம்படிட்டர்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இன்னொன்று, பிஜிடிஆர்பியில் படிக்காத ஒரு 4-5 யூனிட் இங்கே இருக்குது. பிஜிடிஆர்பியில் படிக்காத 1st யூனிட்டு, 2nd யூனிட்டு, 3rd யூனிட்டில் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், 4th யூனிட்டில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், 3rd யூனிட்லேயே 4th யூனிட்டில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸு, இப்படி அவங்க படிக்க டைனமிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, இது எல்லாமே அவங்க பிஜிடிஆர்பிக்கு படிக்காத போர்ஷன்ஸு. அதனால் பிஜிடிஆர்பிக்கு படித்தவங்க எல்லாரும் இதை கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம பிளைண்டாக சொல்ல முடியாது. பிஜிடிஆர்பி படித்தது போக நிறைய இங்கே படிக்க வேண்டியது இருக்கும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஜிஎஸ்ல யார் அதிகமான கவனம் கொடுக்குறாங்களோ, யார் காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க, இப்போ வந்து யார் வந்து ரொம்ப முக்கியமான காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த TNPSC-ASI-க்காக விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில்
குரூப் ஃபோரும் குரூப் டூவையும் விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட் மிஸ் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணதுனால ஜென்ரல் ஸ்டடீஸில் டச்சில் இருப்பாங்க, அவங்களால நிறைய ஜென்ரல் ஸ்டடீஸில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம பேப்பர் ஒன்னுக்கும் இதே இதே 10 யூனிட்ஸையும் விடாமல் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இதில் 160+ இதில் 70+ ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதில் பேப்பர் 1 ல் 160+ பேப்பர் 2 ல் 170+ ஒவ்வொரு வீடியோவையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து கேம் சேஞ்சராக இருக்கக்கூடியது, ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கேம் சேஞ்சர், ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். அதனால் நான் வெறுமனையாக அந்த 10 யூனிட் மேத்ஸை மட்டும் நான் படிச்சுட்டு பரீட்சைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற அட்வைஸை கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் கோர் பேப்பர் ரெண்டையும் ஈக்குவலாக யார் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் கிளியர் பண்ண முடியும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்ஸாக ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு எவ்வளோ யூனிட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஒரு டிசம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னால் 10 யூனிட்ஸையும் ஃபஸ்ட் டைம் ஒரு தரோ ஐடியா படித்து முடிச்சுருங்க. அதுக்கு அடுத்தால ஒரு மாதம் சாலிடாக நம்மளுக்கு கிடைக்கும். டிசம்பர் 20லேருந்து ஜனவரி 20 வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இல்லை டிசம்பர் 20லேருந்து ஜனவரி 20 வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது வரைக்கும் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டே நான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே எந்த கோச்சிங்கில் வேணாலும் ஜாயின் பண்ணி படிச்சிருந்ததாக இருக்கட்டும், இல்லை மெட்டீரியல் வாங்கி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி எம்சிக்யூஸ் வாங்கி தானே படிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுனா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 10 யூனிட்ஸுக்கும் நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் போய் படிச்சிங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு 200 எம்சிக்யூஸ் உங்களுக்கு டெஸ்ட்டாகவோ அல்லது இதுவாகவோ கொடுத்துருப்பாங்க. அப்போ 200 கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கும் போதே சால்வ் பண்ணி பார்த்துட்டே வந்திருப்பீங்க, அல்லது வரலாட்டாலும் யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதி பாருங்கள், 2 யூனிட்டாக சேர்த்து எழுதி பாருங்கள், இப்படி எழுதி பாருங்கள். அப்படி ஒவ்வொரு தடவை டெஸ்ட் எழுதும் போதும் டோட்டலாக ஒரு 200 கொஸ்டின்ஸ் கையில் கிடச்சிரும். கடைசி ஒரு மாடல் டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் பேஸில் செஞ்சுருந்தீங்கன்னா அப்படி செஞ்சுருந்துருக்கலாம். அப்படினாலும் உங்கள் கையில் இப்போ ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ் வரும். அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்மளுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிடச்சிரும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சேர்த்துட்டு 300 கொஸ்டின், ஏன் மினிமம் ஆஃப் 300 கொஸ்டின்ஸு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம கையில் இருக்கும். இந்த 300 கொஸ்டின்ஸை பேப்பரை எங்கேயும் எங்கேயும் வச்சு நோட் எங்கேயும் வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்காதிங்க, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக நோட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட்டு இந்த 300 கொஸ்டினையும் அந்த யூனிட்டில் ஃபுல்லாக வரிசைப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் யூனிட் அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஜனவரி 29ஆம் தேதி பரீட்சை, ஜனவரி 20லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த தனித்தனியாக ஒரு 300 கொஸ்டின் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அந்த 300 கொஸ்டின்ஸை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கடைசி 10 டேஸில் பார்க்க போகிறோம். அந்த கடைசி 10 டேஸில் திரும்ப 1லேருந்து கான்செப்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் 300 கொஸ்டின்ஸையும் உட்காந்து ஒரு நோட்டு போட்டு உட்காந்து நான் திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலோ எம்சிக்யூஸோ எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அல்லது ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கனாலும் அவங்க கன்சல்டேட்டரை ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட் இதை இப்படியே நோட்டு வச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. அது வந்து வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். அதை எடுத்து அது யார் ஹேண்ட் ரைட்டிங்லையோ படிக்காதீங்க, அதை எடுத்து உங்கள் நோட்டில் உங்கள் கைப்பட எழுதி பழகுங்க. அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வராது.
ரிசல்ட் வரவே வராது. அதனால எங்கே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் டெஸ்ட் பேஸில் சேர்ந்திருந்தாலும் சரி, எம்சிக்யூஸ் வாங்கி படித்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அதை கையில் வச்சுட்டு அந்த கொஸ்டினை எழுதி ஆன்சரை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் 300 கொஸ்டின் உங்கள் கைப்பட ஒரு நோட்டில் எழுதுனீங்கன்னா யூஆர் த சக்சஸர். அதை செஞ்சீங்கன்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை செய்யாமல் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் இங்கே புரட்டினேன் அங்கே புரட்டினேன் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. தனியாக நோட்டு போட்டு 10 யூனிட்டுக்கு 10 நோட்டு போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் 300 ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் 300 எம்சிக்யூஸ் ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். 300 எம்சிக்யூஸ் 100-200 எம்சிக்யூஸ் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினதில் உங்கள் கையில் இருக்குது. இப்போது ஒரு 100 எம்சிக்யூஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி கையில் வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை வச்சுருக்கோம், அதை சால்வ் பண்ண போகிறோம். இது எப்போ இருந்து எப்போ வரைக்கும், டிசம்பர் 20 முன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஃபுல் போர்ஷன் படித்து முடிச்சிருக்கணும். டிசம்பர் 15 தான் நல்லது, டிசம்பர் 20 வந்து மேக்ஸிமம். அதுக்கு பிறகு முழுக்க அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 300 கொஸ்டின்ஸ் நோட்டில் எழுதுகிற ஒர்க் மட்டும்தான். நோட்டில் ஃபார்முலா பார்க்க படித்து எழுதி 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 எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் நோட்டில் தனியாக ஒவ்வொரு யூனிட், நான் இன்றைக்கி கால்குலஸ் படிக்கணும்னா கரெக்டாக அந்த கால்குலஸ் செகண்ட் யூனிட் நோட்டை எடுத்து அன்னைக்கு அதை பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு யூனிட் வைஸ் நோட்டு போட்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். யூனிட் வைஸ் நோட் போட்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அந்த 300 கொஸ்டின்ஸையும் திரும்ப 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 கடைசி 10 திரும்ப திரும்ப பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை மீறி ஒன்றும் வந்துடாது. 300 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சகல விதமான மாடல் அதுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக உங்களால் இந்த TNPSC-ASI-Cssse-Preparation கிராக் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸை டோட்டலாக பாய்காட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸையும் கிராஜுவலாக கூட சேர்ந்து படிச்சுட்டே வாங்க. என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இந்த 300 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ், தெரியாத ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு அனுப்பி வைங்க, நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ரீசனபிள், ரொம்ப லோ லெவலில் உள்ள கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். நீங்களே கூட 2 புக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்னால் முடியவே முடியலைங்கிற கொஸ்டினை மட்டும் அனுப்புங்க, நான் கட்டாயமாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். வேறு என்ன டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்கள். இந்த எம்சிக்யூஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சால்வ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க.